வெல்கம் டு லெட்ஸ் எக்ஸ்ப்ளோர். இன்றைக்கி நம்ம எக்ஸ்ப்ளோர் பண்ணுற டாபிக் வந்து டிஎஸ் ஆஃப் மோனோகாட் ரூட். அதோட கிரவுண்ட் பிளான் தான் இது. ஸோ அவுட்டர் மோஸ்ட் லேயர் வந்து பெல்லிஃபெரஸ் லேயர், அது மேலே வந்து ரூட் ஹேர்ஸ், தென் கார்டெக்ஸ், கார்டெக்ஸ்க்கு அப்புறமா எண்டோடர்மஸ், அதுக்குள்ளே பெரிசைக்கிள், அப்புறம் ஜைலம் அண்ட் ஃப்ளோயம். நம்ம லாஸ்ட் டைம் வீடியோவில் என்ன பார்த்தோம், டைகாட்டில் பித் ஆப்சென்ட், இதில் வந்து பித் இருக்கும். ஸோ இதை தான் நம்ம ஈஸியாக வரைய போகிறோம். ஸோ நான் முதல்ல சொன்ன மாதிரி மார்ஜின்க்கு பக்கத்தில் கொஞ்சம் கிட்டக்க வரையணும், வரைய ஆரம்பிக்கணும். ஸோ தட் இந்த பக்கம் நமக்கு நிறைய ஸ்பேஸ் கிடைக்கும் லேபிள் பண்ணுறதுக்கு டயக்ராம். ஸோ இந்த கிரவுண்ட் பிளானோட ஒரு செக்ஷனை தான் நம்ம, ஒரு பாட்டை தான் எடுத்து இங்கே வரைய போகிறோம். ஸோ ஆஸ் யூஷுவல் இதை வந்து இப்படி நான் அவுட்லைன் போட்டிருக்கேன் பென்சிலில், இந்த மாதிரி ஒரு அவுட்லைன் போட்டுக்கணும். லைட்டாக இந்த சைட்ஸு இங்கே வந்து லைட்டாக வரைஞ்சிக்கலாம், ஏன்னா அப்புறமா அதை நம்ம ரப் பண்ணிடும். ஸோ ஃபஸ்ட்டு வந்து எபிடர்மிஸ், அதாவது பில்லிஃபெரஸ் லேயர், கொஞ்சம் பல்ஜ் ஆற மாதிரி செல்ஸ் வரைகிறோம். இந்த மாதிரி வால்ஸ் செல்ஸ்க்கு நடுவில். நெக்ஸ்ட் ஒன் வந்து அடுத்த லேயர், இந்த மாதிரி பேரலல் லைன்ஸ், நடுவில் ஒரு வி ஷேப் மாதிரி. அண்ட் நெக்ஸ்ட் அதுக்கு அடியில் வந்து சர்க்கிள்ஸ். அடுத்தது வந்து நம்ம இங்கே ஒரு சர்க்கிள் போட்டிருக்கோம், இதை தான் வரையணும். இது வந்து ஸ்டீல். ஸோ இதை ஒரு சர்க்கிள், ரஃபாக ஒரு சர்க்கிள் பென்சில் லைட்டாக போட்டுட்டு வெளியில் வந்து எண்டோடர்மிஸ், வேரல் ஷேப்டு செல்ஸ். ஸோ இந்த மாதிரி கொஞ்சம் திக்காக இந்த எண்டோடர்மிஸில் வந்து சிங்கிள் லேயர் வித்தவுட் எனி ஸ்பேஸ் இருக்கும். ஸோ அதை வரையலாம். நம்ம வரையும் போது இந்த ஜைலமோட எண்டில் கரெக்டாக ஒரு செல் வர மாதிரி பார்த்துப்போம், அதுதான் பேசேஜ் செல். பட் ஆனால் அது நமக்கு புக்கில் வந்து லேபிள் பண்ணாததுனால நம்ம அதை லேபிள் பண்ண போகிறது இல்லை. ஸோ இந்த ஜைலமோட எண்டில் நம்ம ஒரு எண்டோட செல் கரெக்டாக வர மாதிரி பார்த்து வரையணும். ஸோ இப்போ எண்டோடமிஸ் முடிச்சிட்டோம், அடுத்தது உள்ளே வந்து பெரிசைக்கிள். ஸோ இது ஈஸியாக ரெக்டாங்குலராக வரைஞ்சிடலாம், கொஞ்சம் கர்வி வேவி லைன்ஸாக. அதுக்கப்புறமா உள்ள வந்து ஜைலம் அண்ட் ஃப்ளோயம். ஸோ இதில் வந்து இதே மாதிரி நம்ம பென்சிலில் வரையும் போது ஜைலமும் ஃப்ளோயமும் கொஞ்சம் திக்காக வரையணும் நம்ம. இது நான் கலரில் வரைகிறதுனால ஒரே ஸ்ட்ரோக் கொடுக்குறேன். நம்ம நீங்கள் வந்து ரெண்டு வட்டி ரெண்டு ஸ்ட்ரோக் கொடுக்கலாம். மோர் தென் சிக்ஸ் இந்த மாதிரி வரையணும். இதில் வந்து நான் செவன் வரைஞ்சிருக்கேன், நீங்கள் எயிட் கூட வரையலாம். மோர் தென் சிக்ஸ் இருக்கணும், அதனால பாலி ஆர்ச்னு சொல்லுவோம். நம்ம வந்து டைகாட்டில் வரையும் போது நம்ம டெட்ராச், அதாவது நாலே நாலு இந்த மாதிரி தான் வரைஞ்சோம், ஒரு கிராஸ் மாதிரி வந்தது அது.
அண்ட் இதில் வரையும்போது என்ன மெயினாக நம்ம நோட் பண்ணிக்கணும்னா, உள்ளே இருக்கிறது பெருசாக இருக்கும் மெட்டாசைலம், அண்ட் வெளியில் போக போக சைஸ் கம்மியாயிடும். அண்ட் இதுக்கு நேராக ஒரு எண்டோடாமல் செல், ஸோ எல்லாத்துக்கும் நேராக ஒரு ஒரு எண்டோடாமல் செல் கண்டிப்பாக வரணும், அதுதான் பேசேஜ் செல். ஸோ இது வந்து நம்ம இப்போ ஜைலம் வரைஞ்சிட்டோம். அடுத்தது இந்த கேப்பில் நம்ம ஃப்ளோயம், ஃப்ளோயம் செல்ஸ் அதாவது சர்க்கிள் போட்டு அதை ஃபில் பண்ணிக்கோங்க இந்த மாதிரி. ஓகே, ஸோ இந்த ஜைலமும் ஃப்ளோயமும் வந்து நல்லா பென்சிலில் வரையும்போது நல்லா டார்க்காக வரையணும், அண்ட் அதை சுற்றி இருக்கிறது வந்து அப்புறமா நம்ம லைட்டாக வரைஞ்சிக்கலாம். இப்போ பித்தில் இருக்கிற செல்ஸ் வந்து, இங்கே பித்தில் வரைகிற செல்ஸ் வந்து நம்ம என்ன பண்ணலாம், கொஞ்சம் பெருசு பெருசாக இந்த மாதிரி ஃபில் பண்ணிக்கலாம். இப்போ நான் இது உங்களுக்கு ஸ்டெப் பை ஸ்டெப் சொல்கிறதுனால கொஞ்சம் டைம் எடுக்கிறது, நீங்கள் வேணால் வீடியோவை ஃபாஸ்ட் ஃபார்வர்ட் பண்ணி 2x போட்டு பார்க்கலாம். அதுக்கப்புறமா இந்த ஒயிட் பேக்ரவுண்ட் இருக்கு இல்லையா, இதை வந்து நம்ம ஜஸ்ட் லைக் தட் குட்டி குட்டி செல்ஸ் வரைஞ்சி பென்சிலில் வரையும்போது இது ரொம்ப லைட்டாக வரையணும், அப்போ தான் ஜைலம் அண்ட் ஃப்ளோயம் வந்து நல்ல ப்ராமினெண்ட்டாக தெரியும். இந்த செல்ஸ் குட்டி குட்டியாக குட்டி குட்டி செல்ஸாக வரையலாம். ஸோ இப்போ நம்ம இதை ஃபுல்லாக ஃபில் பண்ணிட்டோம். இப்போ நமக்கு பாக்கி இருக்கிறது வந்து கார்டெக்ஸ். கார்டெக்ஸ் நான் நேற்று சொன்ன மாதிரி, ப்ரீவியஸ் வீடியோவில் சொன்ன மாதிரி சர்க்கிள்ஸ், ரொம்ப குட்டியும் இல்லாமல் ரொம்ப பெருசாகவும் இல்லாமல் ஃபில் பண்ணணும். இப்போ வந்து இது எல்லா சர்க்கிள்ஸும் ஒரே சைஸில் இருக்கணும்னு அவசியம் இல்லை, பட் பார்க்க கொஞ்சம் நல்லாயிருக்கும். ஸோ அடுத்த லேயர் வரையும்போது நம்ம என்ன பண்ணலான்னா, ரெண்டு சர்க்கிள்க்கு நடுவில் ஒரு செல் வர மாதிரி, இந்த பேரன்கைமாட்டஸ் செல்ஸ் இன்டர்செல்லுலர் ஸ்பேஸ் இருக்கும். இங்கே வந்து நம்ம இன்டர்செல்லுலர் அவுட்டர் மோஸ்ட் லேயரில் இன்டர்செல்லுலர் ஸ்பேஸே இல்லை, அதே மாதிரி எண்டோடாமிஸ்லேயும் இன்டர்செல்லுலர் ஸ்பேஸ் இல்லை. ஸோ இது நெக்ஸ்ட் லேயர் வரையும்போது ரெண்டு சர்க்கிள்ஸ் ரெண்டு செல்ஸ்க்கு நடுவில் வர மாதிரி நம்ம வரைஞ்சோன்னா நமக்கு நிறைய இன்டர்செல்லுலர் ஸ்பேஸ் வந்து நல்லா ப்ராமினெண்ட்டாக தெரியும். ஸோ இதை ஃபுல்லாக ஃபில் பண்ணிக்கலாம். இப்போ வந்து நம்ம கார்டெக்ஸோட செல்ஸ் வந்து ஃபில் பண்ணி முடிச்சிட்டோம். இப்போ இதில் பாக்கி இருக்கிறது வந்து ரூட் ஹேர். ரூட் ஹேரும் வரைஞ்சிட்டோம். இப்போ வந்து நம்ம இதை லேபிள் பண்ணணும். ஸோ ஸ்ட்ரேட் லைன்ஸ் என்னெல்லாம் பார்ட்ஸ் நம்ம லேபிள் பண்ணணுமோ அதில் வந்து ஸ்ட்ரேட் லைன்ஸ் ட்ரா பண்ணுறோம். ஃபஸ்ட்டு பிலிபெரஸ் லேயர், அப்புறமா கார்டெக்ஸ், அண்ட் தென் எண்டோடர்மிஸ், நடுவில் பித். இது வந்து ரொம்ப இம்பார்ட்டண்ட் ஃபீச்சர், மோனோகாட் ரூட்டில் பித் இருக்கும். தென் இந்த ஆரஞ்ச் கல்லில் வரைஞ்சிருக்கிறது வந்து பெரிசைக்கிள், ரெட் ஜைலம், அண்ட் ப்ளூஸ் ஃப்ளோயம்.
So, ella lines um equidistant, equal vara madri. So, paaka vandu neat ah irukum diagram. And arrowhead varayadinga. Arrow mark podama label pannalam. And before that enna pannanona indha number sides la potrukara indha pencil mark vandu erase pannidnom. Lighta potrukom illaya outline adha rub pannidnom. இப்போ வந்து லேபிள் பண்ணிக்கலாம். ஸோ ஹவ் மெனி பார்ட்ஸ்? 3, 6, 8 பார்ட்ஸ். ஸோ 8 பார்ட்ஸ் இதில் லேபிள் பண்ண போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு ரூட் ஹேர், கார்டெக்ஸ், எண்டோடர்மஸ், நடுவில் இருக்கிறது பித், அண்ட் தென் பெரிசைக்கிள், ஜைலம் அண்ட் ஃப்ளோ. ஸோ இதில் நமக்கு எக்ஸ்ட்ராவாக ஒரு பார்ட் வந்து ஒரு லேபிள் பண்ணியிருக்கோம், பித்துங்கிறது வந்து லேபிள் பண்ணியிருக்கோம். ஸோ இது வந்து ஸ்டெப் பை ஸ்டெப் எப்படி நம்ம மோனோகாட் ரூட் வந்து ஈஸியாக வரையலாங்கிறது இப்போ நம்ம பார்த்துட்டோம். ஸோ இந்த வீடியோட கண்டென்ட் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்ததுன்னா இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள், சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அண்ட் வீடியோ லைக் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.